மட்டக்களப்பு மாவட்டம் வெள்ளாவளி போலீஸ் பிரிவில் உள்ள காக்காச்சிவெட்டை கிராமத்தில் பச்சளங்குழந்தை உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் வெட்டிக்கொலை செய்யப்பட்டு சடலங்கள் கிணற்றில் வீசியறியப்பட்டிருப்பதாக வெள்ளாவளி போலீசார் தெரிவித்தனர். இன்று அதிகாலை ஒரு மணி அளவில் இடம்பெற்ற இச்சம்பவத்தில் காக்காச்சிவெட்டை கிராமத்தை சேர்ந்த பேரின்பம் விஜிதா, பிரசாந்தன் சஸ்னிகா மற்றும் கந்தையா பேரின்பம் ஆகியோரே படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இவர்கள் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் நேற்று நள்ளிரவை தாண்டி சற்று நேரத்தில் வீட்டிற்குள் புகுந்த நபர் விஜிதாவையும் அவரது 1.5 வயது குழந்தையையும் வெட்டிக்கொலை செய்துவிட்டு கிணற்றில் வீசி எறிந்துள்ளார். அயல் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த கொல்லப்பட்டவரான பேரின்பம் தனது மகளின் அவலக்குரல் கேட்டு ஓடிவந்த போது கொலையாளி அவரையும் வெட்டிச் சாய்த்துள்ளார். வெட்டப்பட்ட விஜிதாவின் தந்தையான பேரின்பம் காயங்களோடு குற்றுயிராக கிடந்த நிலையில் களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டு பின் மேலதிக சிகிச்சைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை மரணமடைந்துள்ளார். இந்த நிலையில் குறித்த படுகொலை சம்பவம் தொடர்பாக கொல்லப்பட்டவரின் கணவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக வெள்ளாவளி போலீசார் தெரிவித்தனர். குறித்த படுகொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் கொல்லப்பட்ட பெண்ணின் கணவரே என்பதை ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் அறிந்து கொண்ட போலீசார் அவரை காக்காச்சிவெட்டை கிராமத்தில் மறைந்திருந்த போது இன்று காலை கைது செய்துள்ளனர். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த குடும்ப தகராறே இந்த படுகொலைக்கு மூல காரணமாய் அமைந்துள்ளதென்று விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனா்.